ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த உலகில் பிரச்சனையின்றி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணம் மிகவும் முக்கியம் இந்த பணத்தை சம்பாதிக்க நாம் ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி சம்பாதிக்கும் பணம் எப்போதும் நாம் பயன்படுத்த பரிசீலனை நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம் அதற்கு காரணம் பணம் இருந்தால் தான் நாம் விரும்பியதை வாங்கி மகிழவும் முடியும் உலகில் உள்ள ஒவ்வொருவருமே தங்கள் வாழ்க்கை செல்வம் நிறுத்தி இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் ஆனால் சில சம்பாதிக்க பணம் அவர்களின் பரிசில் நினைக்காது செலவாகி போகும் வாஸ்துப்படி வருவது பரிசில் சில பொருட்கள் இருப்பது அசுபமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பொருட்கள் பரிசில் இருந்தால் என்ன செய்தாலும் பணம் நீடிக்காது அதோடு எப்போதும் பணப்பற்றாக்குறை சந்திக்க நேரிடும் சிலரது பரிசில் பணத்தை தவிர வேறு சில பொருட்களும் இருக்கும் வாஸ்துப்படி பரிசில் தேவையற்ற பொருட்கள் இருந்தால் அது எப்போதும் பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதும் கூட அந்த வகையில் வாஸ்துப்படி எந்தெந்த பொருட்கள் பரிசில் வைக்கக்கூடாது என்று இப்போது விரிவாக பார்ப்போம் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனல் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும் பழைய பில் பெரும்பாலானோர் தங்களின் பரிசியில் கடைகளில் கொடுக்கக்கூடிய பில்களை பத்திரப்படுத்தி வைப்பார்கள் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி பரிசியில் பழைய பில்களை சேமித்து வைப்பது அசுபமாக சொல்லப்பட்டுள்ளது ஒருவர் தங்கள் பரிசியில் நீண்ட நாட்களாக பழைய பிள்ளைகளை வைத்திருந்தால் வாஸ்துப்படி பண இழப்பை உண்டாக்கக்கூடும் கடவுளின் போட்டாக்கள் பலர் கடவுளின் போட்டோவை தங்களுடன் வைத்திருப்பதை சுபமாக கருதலாம் ஆனால் கடவுளின் போட்டாவை பரிசில் வைத்திருக்காதீர்கள் அப்படி வைத்திருந்தால் கடன் அதிகரிக்கும் என்பதும் உண்மை இறந்தவர்களின் போட்டாக்கள் ஒரு சில இறந்தவர்களின் போட்டாக்களை எப்போதும் பரிசில் வைத்திருக்கவே கூடாது ஆனால் பலர் இருந்தவர்களோட ஆழமான தொடர்பின் காரணமாக தங்களுடன் அவர்கள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று தங்கள் பரிசில் வைத்திருப்பார்கள் ஆனால் இப்படி வைத்திருப்பது நல்லதல்ல வாஸ்துப்படி பரிசில் மகாலட்சுமி தேவி குடியிருக்கும் இடமாக சொல்லப்பட்டுள்ளது அதான் அந்த இடத்தில் இறந்தவர்களின் போட்டாவை வைப்பது வாஸ்து குறைபாட்டை உண்டாக்கி பிரச்சனையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கும் போது சாவி பலர் தங்கள் வீட்டு அல்லது வண்டி சாவியை தங்கள் பரிசில் வைத்திருப்பார்கள் ஆனால் அப்படி செய்வது மோசமானதாக சொல்லப்பட்டுள்ளது வாஸ்துப்படி பரிசில் எந்த வகையான லோகப் பொருட்களையும் வைக்கவே கூடாது அப்படி வைத்திருப்பது எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து பண இழப்பிற்கு வழிவகுக்கும் அதனால் இந்த தவறையும் இனி போதும் செய்யாதீர்கள் கிழிந்த ரூபாய் நோட்டுகள் பரிசில் எப்போதும் கிழிந்த நோட்டுகளையோ அழுக்கான காகிதத்தை வைத்திருக்கவே கூடாது பரிசையை ஒருவர் எப்போதும் சுத்தமாக விதிக்க வேண்டும் ஏனென்றால் அது லட்சுமி தேவி குடியிருக்கும் இடமும் கூட உங்கள் பரிசில் பணம் அதிக சேர வேண்டும் என்றால் ஸ்ரீயந்திரத்தை பரிசில் வைத்துக் கொள்ளலாம் இது லட்சுமி தேவியின் வடிவமாக சொல்லப்பட்டுள்ளது இப்படி வைப்பதால் அதிக பணத்தை ஈர்த்து செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி